ஏன் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுல டிஃபிகல்ட்டாக இருக்குது? இன்னொன்று, இன்வெஸ்டர் எந்த ஆங்கிள்லேன்னு பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட்டோட பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதுக்கெலாம் ஆன்சர் தர நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ராமலிங்கம் நம்ம கூட இருக்கார். ராமலிங்கம், இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? ஸ்டாக் மார்க்கெட் அதை ஒரு சரியான இடத்துல இருந்து பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா சரியான புரிதலை நமக்கு வந்து கொடுக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை சரியான பார்வையில் பார்க்காம இருந்தோம் அப்படின்னா லாஸ் அப்படின்றது இன்னவிட்டபிளாக ஒரு கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதை கரெக்டான பார்வையில பார்க்க முடியும். என்னன்னே தெரியாத ஒரு குழந்தை கீழே போய் அதை மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னா என்னைக்காவது ட்ரிகர் ஆகும்போது ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி அது என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றது நமக்கு முக்கியம். ஸ்டாக் மார்க்கெட் தெளிவான ஒரு பார்வையை பல பேருக்கு கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு பார்வையை தான் கொடுக்கும். ஒரு எஸ்எம்எஸ் வருது, 25% கரண்ட் ரிட்டர்ன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்ரி மந்த் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஒருத்தர் இயர்லி 25% கொடுக்குறோம் அப்படின்றாரு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து 25% கரண்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லாமல். ஸோ அப்போது ஒரு எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வச்சு பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுக்கு 25% ரிட்டர்ன் இல்லை. பட் ஆனால் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து வருது, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 25% ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் மாதம் 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படிலாம் வந்து நோட்டீஸ் வந்து நான் பல இடங்களில் வந்து பார்க்குறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கு. காலையில் வாங்க ஈவினிங் ஊற்றுறீங்கன்னு சொல்கிறாரு ஒருத்தர், ஃப்ளேவர் ஆஃப் தி மந்த் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, எல்லா ஐபிஓவும் வாங்குவேன், லிஸ்ட் ஆனவனே விற்றுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ நிஃப்டி இந்த லெவலில் இருக்குது, இந்த லெவலுக்கு போகும்போது போகும். ஸோ இந்த ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி வாங்குறது. தென் வந்து இன்னைக்கு வாங்குங்க, நாளைக்கு விற்றுருங்க அப்படின்ட்டார். இன்னொருத்தர் வந்து வாங்குங்க, 10 வருஷம் கழிச்சு வைங்க, ஃப்ளேவர் ஆஃப் தி டிகேட் கைண்ட் ஆஃப் ஸ்டாக் தான் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்றார். சார்ட்டை பார்த்தே நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து அடுத்த டிக்கர் எங்கே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்னாலே வாலடைல், அதில் வந்து நிறைய பேர் பணத்தை விட்டுருக்காங்க. இட்ஸ் எ லூசர்ஸ் கேம். இட் பேர்ன்ட் மை ஃபிங்கர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் பேசிக்கலி கேம்பிளிங். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது வந்து மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. மார்க்கெட் ஆப்ரேட்டர்ஸ் தான் பண்ண முடியும், ஒரு இண்டிவிஜுவல்ஸால் பண்ண முடியும். இப்படி ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத நமக்கு ஒரு புரிதல் உண்டு பண்ண முடியாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜியை சொல்லிட்டு வந்து இருக்காங்க. அவங்கவுங்க பார்வையில் ஸ்டாக் மார்க்கெட்டை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தமிழில் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, குருடர்கள்லாம் சேர்ந்து வந்து யானையை பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து யானை வந்து தூண் மாதிரி இருக்குது, யானை வந்து இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அவுட்லுக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை அவங்கவுங்க பார்வையிலிருந்து சொல்லும்போது அவங்கவுங்க லிமிட்டட் பெர்செப்ஷன்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் சரியாக இருக்கிறது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின ஒரு கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு இருந்தால் தான் நம்ம அதை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்களுடைய நான் அட்வைஸ் பண்ணியிருக்கிற எல்லா இன்வெஸ்டருக்கும் ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு உபயோகமாக இருந்திருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஈஸியாக பணம் பண்ணக்கூடிய ஒரு வழி அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். அது ஒரு லாட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்க்குறோம், அப்படி இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு பின்னாடியும் ஒரு கம்பெனி இருக்குது சரிங்களா. அந்த கம்பெனியை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், அந்த கம்பெனியோட ஒர்க்கிங் தெரியணும். ஸோ அந்த லாஜிக் தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து பணம் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது குயிக்காக பணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து இல்லை ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்ற போது ஒரு கம்பெனியை வாங்குறீங்க கரெக்டுங்களா. கம்பெனியோட ப்ரைஸையோ சார்ட்டையோ நீங்கள் வந்து வாங்கலாம். ஸ்டாக் அப்படின்றது அண்டர்லையிங் கம்பெனி. ஸோ நீங்கள் அண்டர்லையிங் கம்பெனியை வேல்யூ பண்ணணும். நீங்கள் சார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுன்றது வந்து வெறும் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை மட்டும் தான் ஸ்டடி பண்ணுறீங்க. ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரீயை வேல்யூ பண்ணணும், ட்ரீயோட ஹைட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னா ட்ரீயை தான் மெஷர் பண்ணணும். ட்ரீயோட ஷேடோவை மட்டும் வச்சு மெஷர் பண்ணி நீங்கள் வந்து ட்ரீ இதுதான் ஹைட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள் இப்போ ஷேருக்கு இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் என்ன, ப்ரைஸ் என்ன, இப்போ மூவ்மெண்ட் என்ன இருக்குது, லாஸ்ட் 52 வீக் ஹை, 52 வீக் லோ, இதெல்லாம் வச்சு நீங்கள் ஸ்டாக் ப்ரிடிக்ஷனுக்கு போனீங்க அப்படின்றது வந்து ட்ரீயோட ஹைட்டை வெறும் ஷேடோவை மட்டும் வச்சே நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி அது சரியாக வராது. நீங்கள் ட்ரீயோட ஹைட்டை தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அதே மாதிரி கம்பெனியோட அண்டர்லையிங் வேல்யூவேஷன் என்னன்றதை பார்த்து தான் நீங்கள் ஸ்டாக்ஸை வாங்கணும், ஸ்டாக்ஸை விற்கணும் இல்லையா. அப்படி இல்லாமல் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை வரும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த கம்பெனியோட வேல்யூவை பாருங்கள், ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை இக்னோர் பண்ணுங்க. ப்ரைஸ் மூவ்மெண்ட் பின்னாடி போனால் நாய்ஸ் தான் நம்மளை வந்து ஒரு இல்லூஷன், ஒரு மாயைக்குள்ளே சிக்க வச்சிடும். பட் கம்பெனியோட வேல்யூவேஷன் ஃபேர்லி வேல்யூடாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தாங்கன்னா எங்கள் ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க.
உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.